நம்ம இன்னைக்கு பார்க்குறது ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸை 6.4. அந்த எக்ஸை 6.4 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஃபினேஷன் சொல்லிடுறேன். எக்ஸை 6.4 வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் எலிவேஷனும் ஆங்கிள் டிப்ரெஷன் ரெண்டுமே சேர்ந்து வருது. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆங்கிள் எலிவேஷனுக்கு தனியாக ஒரு எலிசமும் ஆங்கிள் டிப்ரெஷனுக்கு தனியாகவும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த எக்ஸசைஸில் பார்த்தோம்னா ரெண்டுமே மிங்கிளாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஆங்கிள் எலிவேஷனாக என்னென்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆங்கிள் எலிவேஷன் என்னென்னா அபோவ் ஐசைட், ஆங்கிள் டிப்ரெஷன் என்னென்னா பிலோ ஐசைட், இந்த ரெண்டு தெரிஞ்சுட்டு அடுத்து இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே என்ன பார்த்தோம்னா டேன் டீட்டாவை பற்றி தான் வரும். ஸோ டேன் டீட்டாவோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட். இது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆஃப் டேன் டீட்டா அதையும் தெரிஞ்சுக்கணும். டேன் ஜீரோ என்ன அப்படின்னா ஜீரோ, டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/√3, டேன் 60யோட வேல்யூ √3, டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1, டேன் 90யோட வேல்யூ என்னென்னா இன்ஃபைனைட். இப்போ எக்ஸி 6.4 ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட் சம் என்னென்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் அ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் த ஆங்கிள் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்டு பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ ஆர் 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. குவஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரீயோட ஹைட்டை கொடுத்து அந்த ட்ரீயோட டாப்பில் இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ட்ரீயை வந்து ட்ரீயில் இருக்க டாப்பையும் அந்த ட்ரீயோட பாட்டமையும் பார்க்குறாங்க. ட்ரீயோட டாப்பை வந்து ஆங்கிள் எலிவேஷனையும் பாட்டமை வந்து ஆங்கிள் டிப்ரெஷன்லேயும் பார்க்குறாங்க. ஆங்கிள் எலிவேஷன் 45 டிகிரிலையும் ஆங்கிள் டிப்ரெஷனை 30 டிகிரிலையும் பார்க்குறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரீ வந்து ஏபி, செகண்ட் ட்ரீ வந்து இசி. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ டாப்பில் இருந்து செகண்ட் ட்ரீயை டாப்போட எப்படி பார்க்குறாங்கன்னா எலிவேஷனில் 45 டிகிரியில் பார்க்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ டாப்லேருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டமை வந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரி. இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா ஆங்கிள் எலிவேஷனும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஈக்குவல் சொல்லி நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா இதோட ஹைட் இது செகண்ட், இந்த ஈசி தான் நம்மளுக்கு வேணும் கண்டுபிடிக்கணும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஇயில் டேன்டிட்டா தான் எடுக்க போகிறோம். டேன்டிட்டா என்னென்னா நமக்கு தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். இங்கே டீட்டா என்னென்னா 45 டிகிரி. ஸோ டேன் 45 டிகிரி, ஆப்போசிட் சைடு என்னென்னா டிஇ டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து ஏடி. டேன் 45யோட வேலையும் நமக்கு தெரியும் 1, டியும் தெரியாது ஏடியும் தெரியாது. ஸோ ஏடி சீக்வல் டு என்னென்னா டிஇ. அடுத்த ட்ரையாங்கிள் அதிலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்து பார்த்தோம்னா அதுலேயும் டேன் தான் பார்க்க போகிறோம். டேன் எத்தனை டிகிரினா 30 டிகிரி, டேன் 30 டிகிரி, ஆப்போசிட் சைடு என்னென்னா ஏபி பை பிசி. டேன் 30யோட வேல்யூ என்னென்னா 1/√3. இங்கே ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க, பிசியோட வேல்யூ தெரியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பிசி ஈக்குவல் டு 13√3, பிசியோட வேல்யூ என்னென்னா 13√3. ஃப்ரம் ஃபிகர் ஃபிகரில் பார்த்தோம்னா பிசியும் ஏடியும் ஈக்குவல். அப்போ பிசி ஈக்குவல் டு ஏடி வந்து என்னென்னா 13√3. இப்போ நம்மளுக்கு ஹைட்டு தானே வேணும், ஹைட் என்ன இசி, இசிங்கிறது சிடியையும் டிஇயையும் ஆட் பண்ணுறது. சிடி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 13 மீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஇங்கிறது என்னது 13√3. ரெண்டுலேயுமே என்ன இருக்குது 13 காமனாக இருக்கிறது 13 எடுத்தாச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும் 1 இருக்கும், இங்கே என்ன ரிமைனிங்கு √3 இருக்கும். தேர்ட்டீன் 1 ப்ளஸ் அந்த √3யோட வேல்யூ 1.732. ஸோ 13 × இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 2.732. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது,
35.516 இதை வந்து நம்ம 2 டிசிமலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ 35.5 இந்த 1 ஏன் 2 ஆக மாறுனா இங்கே என்ன இருக்குது எபோவ் 5 இருக்குது அதனால் என்ன வருது 2 ஆக வருது ஸோ செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஹைட் ஆஃப் செகண்ட் ட்ரீ இஸ் 35.52 மீட்டர் தட்ஸ் ஆல் தேங்க்யூ